சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவ்வளவு கோடீஸ்வரராக வாழ்ந்தாலும் இந்த ஒன்றை வாழ்நாளில் செய்யாவிட்டால் அவர்கள் மிகவும் வறுமைக்கு வந்து விடுவார்கள் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு, பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இது வாழ்க்கையில். இதை நாம் செய்து கொண்டே இருக்க இருக்க நம்ம வாழ்வு பெருமளவுக்கு உயரும். எவ்வளவு கீழ் நாம் இருந்தாலும் நம்ம நிலைமைகள் நன்றாக வளருவதற்கு இது ஓர் டானிக் மாதிரி நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அது என்ன அப்படின்னா, உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது தான், தானம். தானம் ஒன்றை நம் வாழ்க்கையில் நம்ம செய்யாமல் இருந்தால் நமக்கு அது நன்மையாக இருக்காது. நம்மால் முடிந்தது எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு செய்ய வேண்டும். தினம் ஒரு தானமாக, வாரம் ஒரு தானமா, மாதம் ஒரு தானமா, வருடம் ஒரு தானமா, இந்த விதத்தில் நீங்கள் என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும், சுலபமான வகையில் செலவுகள் இல்லாத தானம், மிகப்பெரிய செலவு நாம் சொல்கிறது, அப்போ அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற முறையையும் நாம் பார்க்கலாம். தினம் ஒரு தானம் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் வீட்டில் வேகும் சாப்பாடு அரிசி, அதை நீங்கள் பறவைகளுக்கு அல்லது குமாதாவுக்கு அல்லது வாயில்லா ஜீவன்களுக்கு, ஆக மொத்தம் ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அது தினம் தானத்தில் மிகச்சிறந்த தானமாகும். அப்போ நீங்கள் தினம் தினம் இதை பண்ணும்போது 365 நாளும் நீங்கள் தானம் பண்ணியதற்கு அந்த தினம் தினம் செய்கின்ற தானம் சரியாக இருக்கும். இதை தவறாமல் நீங்கள் செய்ய வேண்டும். அந்த தானம் அவர்களுக்கு போய் சேர்ந்ததா அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். கடமைக்காக நம்ம வச்சுட்டு வரக்கூடாது. இதை நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடு தான் நம்ம கொடுக்கணுமா தினம் தினம் அப்படின்னா, ஒரு பிஸ்கட் பேக்கெட்டு நீங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், எறும்புகளுக்கு தீனி கொடுக்கலாம், கோமாதாவுக்கு வாங்கி கொடுக்கலாம், உணவுகள் வாங்கி கொடுக்கலாம், காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம். இப்படி நிறைய உங்களுக்கு தெரியும். தினம் தினம் இதை செய்யணும் அப்படிங்கும்போது நீங்கள் அதை செய்வீங்க. கண்டிப்பாக இதை செஞ்சுக்கோங்க. வாரம் ஒரு தானம் அப்படின்னா, அந்த தானம் செய்வதற்கு எந்த கிழமை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது உங்களுடைய விருப்பம். எந்த கிழமையாக இருக்கட்டும், இருக்கும்போது அதை அந்த தானம் ஒரு சுண்டல் வீட்டில் நீங்கள் போட்டலாம். அதாவது நவ தானியத்தில் ஒரு தானியம் எடுத்துக்கோங்க, எள் தவிர. அந்த ஊரில் ஏதோ ஒன்று அவிச்சு நீங்கள் வீட்டில் அதை பலகாரமாக செஞ்சாலும் சரி, சுண்டல் நீங்கள் கொடுத்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரு 25 பேருக்காவது வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் அதை கொடுங்க, பிரசாதமாக கொடுங்க. அது ரொம்பவே விசேஷமாக இருக்கும். இல்லை வேறு வகை, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நாங்கள் வேறு வகையில் தானம் செய்கிறோம் அப்படின்னா, தேங்காய் தானமாக கொடுங்க. தேங்காய், முழு தேங்காய். நம்ம இப்போ மட்டை தேங்காய் தானம் செஞ்சால் ரொம்பவே நல்லது. ஆனால் அது கிடைக்காத பட்சத்தில் தேங்காய் நீங்கள் தானமாக கொடுங்க. அந்த எண்ணிக்கைகள் அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். உங்களால் முடிந்தது கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ மாதம் ஒரு தானம் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, பௌர்ணமியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த தானத்துக்கு அரிசி தானமாக கொடுக்கலாம். பௌர்ணமி அன்று அரிசி நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கலாம், அல்லது சாதம், அரிசியில் செய்த சாதம், தயிர் சாதம், வெண்பொங்கல், இந்த மாதிரி வெள்ளை நிற சாதம் நீங்கள் கண்டிப்பாக தானமாக கொடுக்கலாம். அளவுகள் உங்களது விருப்பம். உங்களுக்கு எவ்வளவு செய்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செய்து கொடுக்கலாம். ஆலயத்தில் கொடுப்பது மிகச்சிறந்த விஷயம் இந்த பௌர்ணமி அன்று. அப்படி உங்களால் சாதம் கொடுக்க முடியலை அப்படின்னா, பொறி உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட நீங்கள் வாங்கி தானமாக கொடுக்கலாம் முடியாத பட்சத்தில். அல்லது ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அரிசி அல்லது அரிசியில் சார்ந்த உணவு வகைகள் நீங்கள் தானமாக கொடுக்கலாம், அல்லது இட்லி வாங்கி கொடுக்கலாம். இப்படி கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் மாதத்தில் இந்த தானம் மிகச்சிறந்தது. இதை மாதம் மாதம் செய்து கொள்ளலாம். அடுத்து வருட தானம் பற்றி பேசணும்னா, வருடத்தில் ஒரு முறை வஸ்திர தானம் மிக மிக சிறந்தது. யாருக்காவது கணவன் மனைவிக்கு ஜோடியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேருக்குமே வேஷ்டி சட்டை, அந்த சேலை, ரவிக்கை, மங்கள பொருட்கள், இதை நீங்கள் வாங்கி அவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். பணமும் வச்சு நீங்கள் கொடுக்கணும். வஸ்திரம் கொடுக்கும்போது அதில் நீங்கள் ஒரு 11 ரூபாயாவது வச்சு ஒரு இனிப்போடு சேர்ந்து, அதாவது ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும் கண்டிப்பாக. இதை நீங்கள் மனிதர்களுக்கு, அதாவது யார் வாங்க மாட்டாங்க கொடுக்க முடியலை அப்படின்னு நீங்கள் ஆலயத்தில் சிவனும் பார்வதியும் சேர்ந்த ஆலயங்கள் நிறைய இருக்கும். மூலவர் சிவனாகவும், மூலவரே கற்பகாம்பாள், இந்த மாதிரி அம்பாளோட சேர்த்து இருப்பாங்க சிவன். அவங்க ஆலயத்தில் போய் நீங்கள் இதை அவங்களுக்கு கொடுத்துடலாம். அது நீங்கள் அவங்க
தெய்வத்துக்கு செஞ்ச மாதிரியும் இருக்கும், நீங்கள் அந்த உங்களுடைய கடமையை செய்த மாதிரியும் இருக்கும். யாரும் வாங்கலை அப்படிங்கிற பிரச்சனையே உங்களுக்கு வராது. இதை நீங்கள் செய்யும் பொழுது அந்த நாள் பிரதோஷ நாளாக இருந்தாலும் நல்லது, பௌர்ணமி நாளாக இருந்தாலும் நல்லது, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருந்தாலும் நல்லது, எதுவாக இருந்தாலும் அன்று தம்பதி சகோதரராக நீங்கள் புடவை வேஷ்டி இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்த மாதிரி எடுத்து ஒரு ஸ்வீட்டோட காணிக்கையோட மங்கள பொருட்களோட நீங்கள் ஆலயத்திற்கு கொடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப சிறந்தது. இது வருடம் ஒரு முறை செய்ய வேண்டியது. வருடம் எத்தனை வருடம்னாலும் நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம தினம் ஒரு தானம், வாரம் ஒரு தானம், மாதம் ஒரு தானம், வருடம் ஒரு தானம், வாழ்க்கையில் நாங்கள் நாலு தானங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. இது உங்களுக்கு கஷ்டங்களே இருக்காது, செலவும் ஆகாது. இதை நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்வாதாரம் நன்கு வளர்ச்சி அடைவதை நீங்கள் பார்க்கலாம். கொடுத்து கெட்டு போனவங்க உலகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விளக்கு எரிந்த வீடும் கெட்டு போனதாக சரித்திரம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வீட்டில் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். தீபங்கள் எப்பொழுதும் அணையக்கூடாது. அது நம்ம வீட்டு வசதிக்கேற்ப நம்ம ஏற்றி இறக்கம் இருக்கணும். ஆனால் விளக்கு என்பதே ஏற்ற வேண்டும் கண்டிப்பாக. அடுத்து இந்த தானம், மனிதனா பிறந்துட்டா இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா இதை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.